இன்றைக்கி ஸ்ரீராம நவமி. நான் சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணினேன். ரெண்டு விளக்கேற்றி சுவாமி படத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் செய்த பானகம், நீர்மோர், குக்கும்பர் போட்டு பட்டர் மில்க், இதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சிம்பிள் பூஜை இது. வெல்கம் டு மை சேனல் ஆதித்யாஸ் மோ. என்னோடய சேனலில் என் குரு ராகவேந்திரை பற்றி நான் பேசுகிறேன்னே சின்ன சந்தோஷம். இன்று அவர் பூஜை பண்ணி வழிபட்ட மூலராமருடைய தினமாக ஸ்ரீராமநவமி கொண்டாடப்படுகிறது. இன்றும் அந்த பூஜை மந்திராலயத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. நான் அவருக்காக செய்த பிரசாதத்தை தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பானகம் எப்படி செஞ்சேன்னு காமிக்கிறேன். ரெண்டு தம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு வெல்லம், இது பவுடர்டு வெல்லம், இதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். அது வெல்லம் கரையணும் தண்ணியில். இது கூட வந்து நான் சுக்கு போட்டுவிட்டேன். சுக்கு வந்து நான் வீட்லேயே தான் செய்தேன். இஞ்சி வாங்கிட்டேன், ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வாங்கி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிருது. அது காய வச்ச இஞ்சியை தான் இன்றைக்கி பவுடர் பண்ணினேன். அது சுக்காக எடுத்து அதையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு அப்படியே போட்டுவிட்டேன். மீதி ரெண்டு வந்து அதை நல்லா உரிச்சிட்டு அந்த சீடை மட்டும் கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி போட்டால் கொஞ்சம் மனமாக வாசனையாக இருக்கும் இல்லையா. இது கூட வந்து லவங்கமும் லவங்கம் கொஞ்சமாக இடிச்சுக்கிட்டேன். இடிச்சுட்டு அதையும் போட்டு கலந்தாச்சு. பானகம் ரெடி ஆகிடுது. ஒரு அஞ்சு ஆறு லவங்கம் எடுத்துருக்கேன். சும்மா ஒன்று பாதிமாக நசுக்கினா போதும். அந்த வாசனை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அப்படியே போடுறத விட. அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பானகம் வந்து ரெடி. வெல்லத்தில் ஒரு கப்பு வெல்லம், ஏலக்காய், சுக்கு, லவங்கம் நான் இதான் போட்டேன். இது இன்னும் ஏதாவது போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ நீர்மோர் எப்படி பண்ணிடுறேன்னு காமிச்சுக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு தம்ளர் தண்ணி, ஒரு கப்பு தயிர், கெட்டி தயிர் போட்டு நல்லா சிலுப்பிக்கலாம். இது கூட வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, ஏற்கனவே வெயிலாக இருக்குது. இஞ்சி தான் துருவிட்டு இஞ்சியை போட்டேன். இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது யூஸ்வலாக பண்ணுற நீர்மோர். நான் இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக குக்கும்பர் வச்சும் ஒரு நீர்மோர் பண்ணினேன். பட்டர் மில்க், குக்கும்பர் பட்டர் மில்க். அது எப்படி பண்ணினேன்னு காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நீர்மோர். இது ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிறேன் நான். இந்த ஸ்ரீராமநவமிக்கு இங்கெல்லாம் வந்து கோசம்பரின்னு சொல்லுவாங்க. பச்சை பருப்பை வந்து ஊற வச்சுட்டு அது கூட கேரட், தேங்காய், கொத்தமல்லி, குக்கும்பர் இதெல்லாம் கலந்து அது அப்படியே வைப்பாங்க. அது வந்து கோசம்பரின்னு சொல்லுவாங்க. அதையும் வைப்பாங்க. நான் வெறும் அதெல்லாம் செய்யலை, வெறும் குக்கும்பர் மட்டும் வச்சிட்டேன். இப்போ குக்கும்பர் பட்டர் மில்க் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு தயிர் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப்பு வந்து குக்கும்பர், அது கூட கொஞ்சம் புதினா இலைகள். ஒரு தம்ளர் தண்ணி, ஒரு கப்பளவு. டேஸ்ட்டுக்கு உப்பு, ஜீரகப்பொடி அதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் அந்த கிளாஸ் தம்ளரில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான் குக்கும்பர் பட்டர் மில்க் ரெடி ஆகிடுது. இந்த சம்மர் டைமில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் போயிட்டு வந்தோடனே இது கலந்து குடித்தா கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும். வேணும்னா இதில் வந்து ஐஸ் கியூப்ஸும் போட்டு குடிக்கலாம். ஒரு சம்மருக்கு ஹெல்த்தி ட்ரிங்காக இருக்கும். இப்போ நான் செய்ததெல்லாம் சுவாமிகிட்ட வச்சு ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வாங்கல நீங்களும். இப்போ இந்த உலகத்தில் நிலவின்றிருக்க ஒரு மோசமான சூழ்நிலை, இந்த உலகத்தை விட்டு போகணும்ன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.
இது ஏற்கனவே எல்லாம் அடங்கி எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வரும்போது திருப்பியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி திருப்பியும் ஆயிடுச்சு லாக்டவுன் அது இதுன்னு. இதெல்லாம் சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போகணும்ன்ட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சகஜ நிலைக்கு வரணும், எல்லாரும் ஆரோக்கியத்தோடு நலமாக இருக்கணும்ன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன், எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னோடய வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க என்னுடைய அடுத்த வீடியோவை விடாமல் பாருங்கள். கண்டினியூஸ் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டுருங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செய்து சொல்லுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் என் வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் வாட்சிங்.